அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எஸ்பி பட்னம். அல்லாஹு மீது ஆணையாக எங்களோடு பேசாதீர்கள் என்று சொன்னவர்களோடு நாங்கள் உறவுகளை எப்படி பேணுவது? அல்லாஹு கூறுகிறான், நேசிக்க உறவுகளை நேசிக்க சொல்கிறான். மனம் புண்பட பேசியும் எங்களை புறக்கணிக்கின்றவர்களை நாங்கள் புறக்கணிக்கலாமா? அது என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, மனம் புண்படக்கூடிய வகையில் எங்களோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களை, எங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களை நாங்களும் புறக்கணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாராவது அநீதி இழைப்பார்கள் என்று சொன்னால் அந்த அநீதிக்கு வந்து பதில் கொடுப்பதுக்கு மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது. நம்மளை ஒருத்தர் ஏசுறாருன்னு வைங்களேன், நம்ம திருப்பி ஏசலாம், மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. அதே அளவில் இருக்கணும், கணக்கு என்னது, அதுக்கு சமமாக இருக்கணுமே தவிர அதை விட அதிகமாகிடக்கூடாது. ஒருத்தர் அடித்தார்னு சொன்னால் நம்ம திருப்பி அடிக்கிறது கூட மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது, ஆனால் அது வந்து அவர் அடித்த அடியை விட அதிகமாகிடக்கூடாது. இப்படி உரிமை இருந்தாலும் மன்னித்து விடுவது சிறந்தது அப்படிங்கிற ஒரு நிலையும் மார்க்கத்தில் இருக்கிறது. அப்போ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், உங்கள் விஷயத்தில் யாராவது வரம்பு மீறுவார்களே ஆனால் அவர்கள் வரம்பு மீறியது போன்ற அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்லயே அதுக்கு வந்து அனுமதிக்கிறான். அதே மாதிரி வந்து லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூயி இல்லாமல் ஒளிம, ஒருவன் தீய சொற்களை பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். தீய சொற்கள், கடுமையான சொற்களை எல்லாம் அல்லாஹ் விரும்புறது கிடையாது. இல்லாமல் உரிமை, யார் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டானோ அவனை தவிர. ஒரு ஆள் அநீதி அக்கிரமப்பட்டு அடிக்கிறோம், அவன் அடியை வாங்கிட்டு போடா நாயேன்னு திட்டினா தப்பு கிடையாது. ஏன், அவன் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பானே ஆனால் அவன் வாயிலிருந்து, பாதிக்கப்பட்டவனுடைய வாயிலிருந்து கடுமையான சொற்களை வந்து பதிலாக பிரயோகிப்பது வந்து அது அல்லாஹ்வே குர்ஆனில் அனுமதிக்கிறான். அல்லாஹ் வந்து பொதுவாக சாதாரணமான நிலையில் தான் இந்த மாதிரியான தீய சொற்களை விரும்புவது இல்லையே தவிர, அநியாயத்திற்கு ஒருத்தன் உள்ளாகி விட்டான்னு சொன்னா அதை வந்து அல்லாஹ் வந்து அதை வெறுக்கிறது கிடையாது. சரி, பாதிக்கப்பட்ட உணர்வு அப்படின்னு சொல்லி அதை அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். ஆனா வான் தாஃபு அக்ரபுல் தக்வா, நீங்கள் மன்னித்து விடுவதற்குத அதுதான் தக்வாவுக்கு சிறந்தது, இறையச்சத்திற்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப நம்மளோட ஒருத்தர் வந்து பகமை பாராட்டி துன்புறுத்தி பிரச்சனையாக்கி அது மாதிரி நடக்கிறான்னு வைங்க, அந்த மாதிரி நேரத்தில் அவர் இணங்கி வருவாரையானால் நம்ம என்ன செய்யலாம், அதை மன்னித்து விடுவது வந்து சிறந்தது. நீ இவ்வளவு செஞ்சதுனால அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு தீர்த்துட்டு தான் நான் வந்து உன்னோட உறவு வச்சுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு உரிமை இருக்கிறது. அப்ப இதுல நம்ம உரிமை இருக்கிறது என்பதை விரும்பினால் தேர்ந்தெடுத்தால் அதுல வந்து நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. சிறந்ததை தேர்ந்தெடுத்தால் மார்க்கத்தில் கூலி இருக்கிறது, நன்மை கிடைக்கும். அப்ப நம்ம வந்து பாவமும் இல்லாம நன்மையும் இல்லாம நம்ம கணக்கு தீர்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தீங்க என்று சொன்னா அதை மார்க்கம் என்ன செய்யாது, தடுக்காது. மார்க்கத்தில் அதுக்கு வந்து அனுமதி இருக்கிறது. உங்களை சொந்தக்காரங்க பகைக்கிறாங்களா, அதே அளவுக்கு நீங்க பகைச்சிக்கிறலாம், அடிச்சா அதே அளவுக்கு அடிச்சுக்கிறலாம், புண்படுத்தினா அதே அளவுக்கு புண்படுத்திக்கிறலாம். ஆனால் சரி போயிட்டு போறான் என்னென்ன அப்படின்னு நினைச்சிட்டு போனோம்னா அது நல்ல காரியம், அது சிறந்தது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வே சத்தியமாக என்று சொன்னதுக்காக என்னன்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வே சத்தியமாக உன்னோட பேச மாட்டேன், அல்லாஹ்வே சத்தியமாக உன்னை உறவு வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அதுக்கு பிறகு அவர் பேசலாமா என்று கேட்கிறாரு. அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்றதை பொறுத்த வரைக்கும் அதுலயும் மார்க்கம் வந்து ரெண்டு விதமா தான் பிரிக்கிறது. ஒருவன் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான், ஆனால் அதை செய்யறது தான் நல்லது என்று அவனுக்கு தெரிய வருகிறது. அதாவது சத்தியத்தை நிறைவேற்றுவதை விட நிறைவேற்றாமல் இருப்பதுதான் சிறந்தது, அதான் மார்க்கத்தில் உகந்தது என்று தெரிய வரும் பொழுது அந்த சத்தியத்தை விட்டுட்டு எது சிறந்ததோ அதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு உதவி கேட்டு ஒரு கூட்டம் வர்றாங்க, வந்து நாங்க ஊருக்கு போகணும், எங்களுக்கு ஒரு வாகனம் கொடுங்க, வாகனம் ஒட்டகம் குதிரை ஜக்காத்துல வரும் இல்லையா, அது மாதிரி கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் மேல சத்தியமா அதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது அப்படின்ட்டாங்க.
அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க தங்குறாங்க, அந்த பள்ளிவாசல்ல அவங்க தங்குறாங்க. பிறகு சில ஒட்டகங்கள் ஜக்காத் ஒட்டகங்கள் வருது, அப்ப இல்லாதனால அப்படி சொல்லிவிட்டாங்க. ஜக்காத் ஒட்டகங்கள் வருது, வந்தவனை யார் இந்த ஒட்டகம் கேட்ட ஆளுங்க யாருன்னு கூப்பிடுறாங்க. நாங்க தான் சொன்ன உடனே ரசூல் சல்லாஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்தாங்க எடுத்துட்டு போங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் யாவும் காட்டுறாங்க, நீங்க வந்து அல்லாஹ் மேல சத்தியமா தரமாட்டேன்னு சொன்னீங்களே, ஒட்டகம் உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லி சும்மா சொல்லாம அல்லாஹ் மேல சத்தியமாக தரமாட்டேன்னு சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சாலும் அதை விட சிறந்ததை கண்டேனேயானால் சத்தியத்தை முறித்து விட்டு சிறந்ததை செய்து விடுவேன். ஒருத்தர் உதவி செய்யறது சிறந்ததா, உதவி செய்யாம இருக்கிறது சிறந்ததா? செய்யறது சிறந்தது. செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டாங்க. செய்ய மாட்டேன் என்பதை விட ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு உதவி செய்தல் என்பது சிறந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதை முறிச்சிட்டு என்ன பண்றாங்க, தர அந்த சத்தியத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஆனா இப்படி செஞ்சா சத்தியத்தை முறிப்பதற்குன்னு கஃபாரா இருக்குது மார்க்கத்தில், பரிகாரம், அதை செய்யணும். அது என்ன பரிகாரம்? உதாரணம், அல்லாஹ் மேல சத்தியமா உன்ட்ட பேச மாட்டேன் அப்படின்றோம். பேசாம இருக்கிறது சிறந்ததா, பேசுவது சிறந்ததா? பேசுவது சிறந்தது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ் மேல சத்தியமா பேச மாட்டேன் சொன்னாலும் அந்த சத்தியத்தை ஓரம் கட்டி விட்டு பேசுவது என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். ஏன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது, அன்பு செலுத்துவதெல்லாம் மார்க்கத்தில் சிறந்த காரியம். பேசாம இருக்கிறது வந்து மார்க்கத்தில் நல்ல காரியம் இல்லை. அப்ப அவர் நல்ல காரியத்தை செய்வதாக பேச மாட்டேன் சத்தியம் செஞ்சாருன்னு சொன்னா அதை முறிச்சிட்டு சோமாரிய பண்ணமல முந்தி போய் பேசிட வேண்டியது. ஆனா அல்லாஹ் மேல சத்தியமானு பயன்படுத்தி இருக்கிறமே, அதுக்குன்னு உள்ள பரிகாரத்தை செய்யணுமே. அது என்ன பரிகாரம்? ஒரு அடிமையை விடுதலை செய்யறது. அப்ப இந்த காலத்து அடிமை இல்லை, அதை விட்டுருங்க. 10 ஏழைகளுக்கு வந்து உணவளிக்கணும், 10 ஏழைகளுக்கு வந்து உடை அளிக்கணும், ஏதாவது ஒண்ணும். 10 ஏழைக்கு உணவு அளிக்கலாம், அல்லது 10 ஏழைக்கு டிரெஸ் வாங்கி கொடுக்கலாம். அதுவும் முடியலன்னு சொன்னா 3 நோம்பு வைக்கணும். அல்லாஹ் மேல சத்தியமா இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதை நம்ம முறிக்கிறதா, எந்த காரியமா இருந்தாலும் சரி, முறிக்கிறதாக இருந்தால் முறிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? 10 ஏழைக்கு சாப்பாடை கொடுங்க, 10 ஏழைக்கு டிரெஸ் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா 3 நோன்பு வைத்து விடுங்க. இந்த 3 நோன்பு வச்சோம்னா என்ன வாயிறேன், ஏன் என் மேல சத்தியம் பண்ணிட்டு நீ முறிச்ச நல்லா கேட்க மாட்டான். அப்ப அல்லாஹ் மேல சத்தியமாக பேச மாட்டேன் என்று யாராவது சொல்லிவிட்டாரே ஆனால் அவர் வந்து என்ன செய்யணும், பேசுவது நல்லது தானே, அதனால பேச மாட்டேன்கிறத உடைச்சுப்புட்டு வந்து பேசுறதுங்கிற ஒரு முடிவை எடுத்துட வேண்டியதான். அதே மாதிரி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல கூட சொல்லி காட்டுறான், லா தஜாலுல்லாஹ உருலத்தன் லி ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்களை வந்து என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை உங்களுடைய சத்தியங்களை வைத்துக் கொண்டு ஒரு தடைக்கல்லாக ஆக்கிறாதீங்க. நல்லது செய்வதற்கு தான் அல்லாஹ்வை யூஸ் பண்ணணுமே தவிர, அந்த பர்ரு நன்மை செய்வதற்கு தடையாக நீங்கள் வந்து சத்தியத்தை ஆக்கிறாதீங்க. அல்லாஹ் மேல சத்தியமா உனக்கு உதவ மாட்டேன், அல்லாஹ் மேல சத்தியமா உனக்கு செருப்பால் அடிப்பேன் சொல்லலாமா? அது மாதிரி சொன்னா அல்லாஹ்வுடைய பெயரை நல்லது செய்ய மாட்டேன் என்பதற்கு நம்ம பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்தக்கூடாது என்றும் திருக்குறான்ல என்ன இருக்கு, தடை இருக்கிற காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், நல்ல விஷயத்துக்கு சத்தியம் செய்யணும். சத்தியம் செய்யும் பொழுது நம்ம அறியாம நல்லதை விட கொஞ்சம் 2 நிலையில் உள்ள ஒரு காரியத்தை செய்வதாக சத்தியம் செஞ்சிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், அந்த சத்தியத்தை வந்து முறிச்சிட்டு அந்த நல்லதை செஞ்சிடணும். ஹராமானதை சத்தியம் செஞ்சோம்னு சொன்னா அது சத்தியமே இல்லை, அதுக்கு வந்து என்ன இல்லை, நல்ல சிறந்தது அனுமதிக்கப்பட்டது அதுலதான் சத்தியம் வரும். அனுமதிக்கப்பட்டதை வந்து செய்ய மாட்டேன் சத்தியம் செஞ்சு விட்டு முறிச்சிட்டு சிறந்ததை சேர்ந்தது கொள்ளலாம். தடுக்கப்பட்டதை ஒருத்தன் செய்யணும், அல்ல மன சத்தியமா நான் குடிப்பேங்கிறான், சாராயத்தை குடிப்பேங்கிறான், இவன் குடிக்கணுமா? இது சத்தியமே கிடையாது, இது ஹராமான. அல்லாமல் சத்தியமா உன்னை கொள்ளுவேங்கிறான், கொள்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இது மாதிரிலாம் ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா இதுக்கு பேர் என்ன இல்லை, இது சத்தியமும் கிடையாது, இது முறித்தலும் கிடையாது, இது கஃபாராவும் கிடையாது, இது ஒரு உளறல், கோபத்தில் சொன்ன உளறல் என்று செய்யணும் எடுத்துக்கொள்ளணும். அது வந்து அதோடு விட்டுருணும், அதை ஆகா தௌபா தான் செஞ்சுக்கணும், இறைவா தெரியாம பேர பயன்படுத்திட்டேன். அது தடுக்கப்பட்ட காரியங்கள்ல சத்தியம் கிடையாது, நேர்ச்சே சத்தியம்லாம் ஒரே மாதிரி சட்டம். ரசூல் சல்லாஸ் சொல்றாங்க, லா நதரஃபி மாசியத்தின், பாவங்கள்ல நேர்ச்சிங்கிறது கிடையாது. அல்லாஹ் மேல சத்தியமா வந்து நான் ஒரு கொலை செய்வேன், அல்ல அல்லாஹ்வுக்காக நான் வந்து கொலை செய்வேன் அப்படின்லாம் ஒருத்தர் நேர்ச்சி பண்ணான்னு வைங்க, நேர்ச்சி அதுக்கு பேரு, அது நேர்ச்சி கிடையாது. அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து என்ன அல்லாஹ் மேல சத்தியம் சொல்லியிருந்தார்களே ஆனால் அதை வந்து நம்ம சொல்லியிருந்தாலும் சரி, அவங்க சொல்லியிருந்தாலும் சரி, அதுக்குரிய கஃபாராவை கொடுத்துப்பட்டு பரிகாரத்தை கொடுத்துப்பட்டு என்ன செய்யலாம், பேசிக்கொள்ளலாம், அது தப்பு கிடையாது.